மின்சார கட்டண உயர்வை எதிர்த்து அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாநிலம் முழுவதும் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் எதிரொலி. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணத்தை 10% குறைத்து பணிந்தது அதிமுக அரசு. பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 12 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. கால்நடைகளுக்கான தீவனங்களின் விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை. தவறான சிகிச்சை அளித்து கால்பந்து வீராங்கனையின் காலை அகற்றிய துயரம். சென்னை கொளத்தூர் அரசு மருத்துவமனையில் நிகழ்ந்த கொடுமை. ஆட்கடத்தல் வழக்கில் விசிக நிர்வாகி உட்பட 4 பேரை கைது செய்த போலீசார். விடியா அரசின் அராஜக ஆட்சிகள் அன்றாட நிகழ்வாக மாறி வரும் கட்ட பஞ்சாயத்துக்கள். கோவை உக்கடம் தற்கொலைப்படை தாக்குதல் தொடர்பாக தமிழகம் முழுவதும் 45 இடங்களில் NIA சோதனை. சென்னையில் 5 இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். சென்னை கிண்டியில் தனியார் விமான போக்குவரத்து படிப்பு கல்லூரியில் அத்துமீறல். கட்டணம் செலுத்தாத மாணவரை கல்லூரி தாளாளர் கடுமையாக தாக்கும் வீடியோ வெளியானதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. உதகை அருகே டைட்டில் பார்க் அமைக்க 10 ஏக்கர் வனப்பகுதி அழிக்கப்படும் அவலம். புலி சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வர வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் அச்சம். இயற்கை இடில் கொஞ்சம் கொடைக்கானல் தூவத்தூர் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த வேண்டுமென சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. அருகே உள்ள கோரக்க சித்தர் ஆசிரமத்தில் ஜப்பானியர்கள் சுவாமி தரிசனம். யாகசாலை பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து சென்று வழிபாடு. தமிழகம் கர்நாடகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி நாளை வருகை. பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். காங்கிரஸ் ஆட்சி நடைபெறும் ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கரில் எந்த வளர்ச்சியும் இல்லை. இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி கடும் தாக்கு. உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிக்கு சொந்தமான இடங்களில் கடந்த வாரம் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை. கணக்கில் காட்டாத 100 கோடி ரூபாயை வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தார் ஜூல்பிகர் அகமது பூட்டோ. போருக்கு தயாராகுமாறு ராணுவத்திற்கு சீன அதிபர் ஜின்பிங் உத்தரவு. தாக்குதலில் இருந்து காப்பாற்ற மேற்கத்திய நாடுகள் உதவ வேண்டும் என தைவான் அதிபர் வேண்டுகோள். குஜராத் சட்டமன்ற தேர்தலில் கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜாவின் மனைவி ரிவாபா போட்டியா பாஜக வேட்பாளராக களமிறங்குவார் என எதிர்பார்ப்பு.